வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஒன்பது கோடி விவசாய குடும்பங்கள் பயன்பெறுவதற்கான விவசாயிகள் நிதியுதவி திட்டம். அடுத்த கட்ட தவணைத் தொகையை நாளை மறுநாள் விடுவிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. உயர்கல்வி பயிலும் ஷெட்யூல் வகுப்பு ஏழை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை ஆண்டுதோறும் 6,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு. டிடிஎச் சேவைக்கான திருத்தப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல். வாடிக்கையாளர்களுக்கான டிடிஎச் சேவை கட்டணம் குறையும். மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் தகவல். பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த அனுமதி வழங்கியது தமிழக அரசு. புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கொண்டாட்டம். இஸ்ரேல் நாடாளுமன்றம் கலைப்பு. பட்ஜெட் தாக்கல் செய்வதற்காக முன்கூட்டியே தேர்தல் நடத்த முடிவு.